அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் திருநெல்வேலி. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூடி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூடோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 kg மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி ஆயில் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி வதங்கி நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மட்டனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகப் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி. எல்லா மசாலாவும் நல்லா ஆயிலேயே வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா ஆயிலில் வதங்கினதுக்கப்புறம் மட்டன் வேகிறதுக்காக 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மதி கொதி வந்ததுக்கப்புறம் லிட் வச்சு கவர் பண்ணி 4-5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப டேஸ்டான மட்டன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.